ஹை கைஸ் வெல்கம் டு டெக்னிக்கல் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு ரேடார் தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ரேடார் வந்து பண்ணியாச்சு. அந்த ரேடாருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பண்ண ரேடார் வந்து கம்ப்யூட்டர் மூலிமா கனெக்ட் பண்ணி அதில் மானிட்டர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பண்ணக்கூடிய ரேடார் வந்து நம்ம மொபைல்லே மானிட்டர் பண்ணுற மாதிரி வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆல் வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நண்பா, நான் வந்து ஆர்டினோ யூஇனோ எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எடுத்துக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரில் 4 பின்ஸ் இருக்கும். அந்த 4 பின்ஸில் வந்து ஜம்பர் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். 4 பின்ஸ் பார்த்தீங்கன்னா விசிசி பின், ட்ரிகர், எக்கோ அண்டு கிரவுண்டு பின் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பின்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டினோ போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விசிசி பின் வந்து எடுத்துக்கலாம். விசிசி பின்னை வந்து ஆர்டினோவோட 5 வோல்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. 5V வந்து போட்டிருப்பாங்க, அந்த பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அல்ட்ராசோனிக் சென்சாரோட ஜிஎன்டி பின் எடுத்துட்டு ஆர்டினோவோட ஜிஎன்டி பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ட்ரிகர் பின்னை வந்து 9th பின்லேயும் எக்கோ பின்னை வந்து 10th பின்லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் கனெக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்ததாக ப்ளூடூத் மாடுவல் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா AZ0Wave ப்ளூடூத் மாடுவல். இதில் சென்ட்ரலில் இருக்கிற நம்ம 4 பின்ஸை வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 4 பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட், அப்புறம் TX அண்ட் RX பின் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பயும் போல் 5 வோல்ட் பின்னை நம்ம 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கிரவுண்டு பின்னை கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு 5 வோல்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பின் தான் வந்து இருக்கும். ஸோ ஒயரை வந்து கட் பண்ணி விட்டு அந்த 5 வோல்ட் பின்க்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஜம்பர் வயர்ஸ் வந்து வச்சுருங்க. இல்லை ாலும் ரெண்டு வயர்ஸையும் ஒன்னாவும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். TX வந்து 12th பின்லையும் RX வந்து 11th பின்லையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் கனெக்ஷனையும் ப்ளூடூத்தோட கனெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம செர்வோ மோட்டரோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். செர்வோ மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் வந்து இருக்கும். ப்ரௌன் கலர், ரெட் கலர் அண்டு ஆரஞ்சார் எல்லோ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரௌன் கலரை வந்து கிரவுண்டு பின் ஜிஎன்டிலேருந்து கனெக்ட் பண்ணணும். சென்ட்ரலுக்கு ரெட் கலர் பின் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பின் 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சிக்னல் பின்ஸ். அந்த பின்னை நீங்கள் ஆர்டினோவோட 6th பின்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், 5 வோல்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த வயரையும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பின்க்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஜம்பர் வயர்ஸ் வந்து வச்சுருங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செர்வோ கனெக்ஷன்ஸ், ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் அல்ட்ராசோனிக் சென்சார் கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக வந்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கான சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு உடன் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே செர்வோ மோட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். செர்வோ மோட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் மாடல் எல்லாமே வச்சிருக்கேன். அடுத்ததான் நமக்கு வந்து மொபைல் வந்து எடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, அதிலே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்ட்டு மேலே வந்து ப்ளூடூத் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆடினோக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துடலாம். நான் வந்து என்னோடய மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி ஆடினோக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளூடூத் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் AZ0Wave ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி வந்து பேர் பண்ணி வச்சிட்டேன். பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து மேலே வந்து இந்த இடத்துல AZ0Wave வந்து காமிக்கும். ப்ளூடூத்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் வந்து இதே மாதிரி பிளிங்க் ஆகாமல் ஒரு 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.